அவருமே வேஸ்ட்டு தான். மூணு பேரும் மிச்சர் கேஸ் மாதிரி தான் இருக்குது. அது வந்துட்டு அவங்க எதிர்பார்த்தது தான். இப்போ எப்படியுமே எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். இப்போ கண்டன் கொடுத்துட்டு இருக்கிறது ரெண்டு பேர் தான், விசித்ரா அர்ச்சனா. இந்த மாயா டீம்ல சும்மா அந்த வில்லன் மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. பிக் பாஸ் பற்றி பொதுவாக கருத்துனா முன்ன மாதிரி இல்லை பிக் பாஸ். இப்போ கொஞ்சம் போராக தான் போகுது. வைல்டு கார்டெல்லாம் வெளியில் அனுப்புகிற மாதிரியும் தெரியுது. ஆனால் வந்து என்னென்னா அந்த அர்ச்சனாவும் விசித்ராவும் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் அடிச்சிட்ருக்காங்க. மாயாலாம் உள்ளே இருக்கிறதே வேஸ்ட்டு தான். ஆனால் விஜய் டிவி அனுப்பாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள வச்சுக்கணுன்றதுக்காக வச்சுப்பாங்க, கண்டென்ட்டுக்காக. முன்ன மாதிரி இல்லை. கமல் சாரும் அந்தளவுக்கு ஒன்றும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. கரெக்ட் தான், அவங்க கேட்குறது கரெக்ட் தான். ஆனால் அவங்களுமே சில டைமில் வாயை விட்டுறாங்க கொஞ்சம். அதுவும் தப்பு தான். அவங்க மரியாதை கேட்கறது கரெக்டு. அவங்களும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோலாக இருந்துக்கும். அவங்களும் வாயை விட்டுறாங்க. நேற்று நிக்சனை வந்து கொஞ்சம் லோக்கல் அது இதுன்னெலாம் பேசுனதெல்லாம் கொஞ்சம் தப்பு தான். இல்லை, அதுவும் தப்பு தான். அவர் வந்து ஐஷுக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையில் போனதுக்கு காரணம் நிக்சன் மட்டும்தான். ஐஷு வெளியில் போனதுக்கான காரணம் நிக்சன் மட்டும்தான். ஏன்னா அவங்க முதல்ல நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிக்சன் கூட சேர்ந்து தான் அதை வந்து அவருக்கு சொன்னது, அவருக்கு கோவம் வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரவண விக்ரம், அப்புறம் அக்ஷயா, இப்போ வந்தார் இல்லையா வைல்டு காலில் பாலா, அவருமே வேஸ்ட்டு தான். மூணு பேரும் மிச்சர் கேஸ் மாதிரி தான் இருக்குது. அவங்க கூட முதல்ல வந்த ஃபஸ்ட்டு சீசன்லலாம் நல்லா பண்ணி, அதாவது முதல்ல ரெண்டு மூணு வாரத்தில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுமே கொஞ்சம் லேக் தான். அந்த மாயா குரூப் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அவங்க இண்டிவிஜுவலாக ஆடினா நல்லாயிருக்கும். ஆ, நல்லா இருந்தது, உண்மையிலேயே நல்லா இருந்தது அவரோடது. ஆனால் திரும்ப செகண்ட் டைம் வந்திருக்காரு, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. மாயா மாதிரி சொதப்பாமல் அதே மாதிரி கொண்டு போனார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது தப்பு தான். ஏன்னா பிக் பாஸ் ஷோன்னு வந்துட்டோம் நம்ம, அவர் சொன்னதை கேட்கணும். நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேறு. ஆனால் வந்து பிக் பாஸ் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஆனால் அவங்க சைடு தரப்பு நியாயமும் இருக்குது. ஒன்று பிக் பாஸ் கூப்பிட்டு பேசணும், இல்லைனா இவங்களாவது சரி கொஞ்சம் கமல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களாவது உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவங்க பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான். அவங்க எப்படி சொல்கிறது, கேம் விளையாடுறாங்க, நல்லா கேம் விளையாடுறாங்க. ஆனால் வந்து அந்த மாயா இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் நல்லா இல்லை. மிச்சப்படி அவங்க இண்டிவிஜுவலாக ஆடினா நல்லா தான் விளையாடுவாங்க. சரவண விக்ரம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். பூர்ணிமாவும் டவுட்டு தான். ஆமாம், சுத்தமாகவே விளையாடல, நிறைய இல்லை, சுத்தமாகவே அவர் விளையாடல. இந்த வாட்டி அந்த ரவீனா மாதிரி பண்ணது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மிச்சபடி அவர் சுத்தமாகவே ஒன்றுமே விளையாடல. அவங்க கொஞ்சம் சைல்டிஷாக இருக்காங்க, அவங்களோட நேச்சரே அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்துலேயும் போய் மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. இல்லை இல்லை, அவங்க போனால் நல்லா இருக்காது. கொஞ்சம் அவங்க தான் கொஞ்சம் அப்படி விளையாட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க போனால் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. அவருமே ஒரு சமயம் நல்லா விளையாடுறாரு, ஒரு சமயம் பேசுறது, அவரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் கூட ஓகே தான். ஆனால் ரொம்ப சூப்பர்லாம் இல்லை, ஓகே தான். அவர் பிக் பாஸ் எப்படி, அது ஒரு ஷோ, அவ்வளோதான், ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துக்கலாம். மிச்சப்படி சீரியஸாக ரொம்ப பெருசாக எடுத்துக்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை. முதல்ல இருந்தது கொஞ்சம், ஃபஸ்ட்டு சீசன்லாம் ஏதோ விஷயம் சொல்ல வரா மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா என்டர்டெயின்மெண்ட்காக பார்த்துக்கலாம், கண்டென்ட்காக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். திருடி சாப்பிட்றாரு, அவர் தான் டைட்டில் வின்னர்ன்ட்டு எதோ பேசிகிட்ருக்காரு. ஆனால் இதே தான் இவரும் பண்ணார், நம்ம பிரவீன் ஆண்டனியும். ஆனால் அவரை தப்புன்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவரும் தான் நைட்டில் எழுந்து பேசுறது எல்லாம் பண்ணுறது இதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இவரை யாரும் எதுவும் கேட்கறது இல்லை. அவர் வெளியில் போயிடுவார் எப்படியும், அதனால் பிரச்சனை இல்லை. இல்லை, தப்பு தப்பு தான். ஏன்னா வந்து அவர் பேசினார் தான், ஆனால் யாருமே பேசாமலாம் இல்லையே, எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்படி பண்ணால் அவருக்கு அட்லீஸ்ட் எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங்காவது கொடுத்துருக்கலாம். ஒரேடி அவரை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு முத்திரை கொடுத்தி வெளியில் அமைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவரோட ஃப்யூச்சரையும் யோசிக்கணும். அவர் அந்த அளவுக்கு எதுவும் பண்ண மாதிரி வெளியில் காட்டல, நான் 24/7 பார்த்ததில்ல, வெளியில் காட்டல. அவர் அந்த அளவுக்கு வெளியில் அமைச்சிருக்க வேண்டாம். ஓகே தான், ஆனால் அந்த ஃபஸ்ட்டு தேர்டு அந்த ரேஞ்சுக்கெலாம் இல்லை. பிக் பாஸ் சொல்கிற ரேஞ்சுக்கு இல்லை. அந்த ஃபஸ்ட்டு தேர்டு அதெல்லாம் செம சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ரேஞ்சுக்கெலாம் இப்போது பெருசாக எதிர்பார்க்க முடியல. பிரதீப்னு ஒருத்தர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்க. அது நம்ம சூஸ் பண்ண முடியும், ஏன்னா நம்ம டைரெக்டாகவே பார்க்கல, சரியா, நம்ம கண்ணாலையும் பார்க்கல, நம்ம எதுவுமே பார்க்கல. ஸோ வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது, அவங்க சொல்கிறது தான். ஸோ வந்துட்டு அது நம்ம ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்குற டைம் அவரு கொஞ்சம் கண்டன் கொடுத்துருந்தார் சூப்பராக. பட் இப்போ வந்து கண்டன் கொடுக்கறது இல்லை. இப்போ கண்டன் கொடுக்கறது யாருன்னா அர்ச்சனா, அவங்க சார்பில் வந்து பேசுகிறாரு. கொஞ்சம் நியாயமாக நம்ம எதுவுமே பார்க்காம முடிவு பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லை. தினேஷோட கேப்டன்ஷிப் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் ஆர்டரிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் ஓகே தான், அவர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது, பட் கொஞ்சம் ஆர்டரிங். அதுதான் அவங்க வந்து மாயா டீமுக்கு கொஞ்சம் இது ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இவங்க விசித்ரா அர்ச்சனாட்ட வந்து
ஆர்கியூ பண்ணுறாங்க இது நீ பண்ணியே ஆகணும், ஆனால் அவங்ககிட்ட சொல்ல டைம் கன்வே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துட்டு அவங்க எதிர்பார்த்தது தான். இப்போ எப்படியுமே எல்லாருமே அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான். இப்போ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ரெண்டு பேர் தான், விசித்ரா அர்ச்சனா. இந்த மாயா டீம்ல சும்மா அந்த வில்லன் மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. அது டார்கெட்டிங், அந்த அவங்கள வந்துட்டு அவங்க ஃபேம் ஆகிடக்கூடாது. ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் வெளியே ஃபேமு, ஸோ வந்துட்டு அவங்க இன்னும் ஃபேம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டார்கெட்டிங் தான். அவங்க உள்ளே வர டைமே எல்லாருமே அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் பேசின்னு இருந்தாங்க. ஸோ கரெக்டு தான், பெரியவங்களுக்கு மரியாதை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்களை போடி வாடி என்னென்ன பேசுகிறாங்க, நிறைய பேசியிருக்காங்க, நம்ம பார்க்கல எதுவும். ஸோ வந்து நம்ம பார்க்காம நமக்கு 1 hour ஷோ தான் கட் பண்ணி போடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அது தெரில ப்ரோ, அது தெரில, அது வந்துட்டு ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா திடீர்னு ஜட்ஜ்மெண்ட் மாறுது. இப்போ ஒருத்தங்க நேம் இருக்கும், ஏன்னா எல்லாமே அஃபிஷியல் கிடையாது, அன்அஃபிஷியல் தான். ஸோ பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்க மைண்டில் இருக்கும்ல, இவர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும். எனக்கு அப்படி யாரும் மைண்டில் இல்லை. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. கண்டென்ட்டுக்காக யோசிச்சு சண்டை போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஓவராலாக நான் பார்க்குறது அந்த மாதிரி இவங்க இவங்கன்ற மாதிரி நான். ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த புலி பண்ணுறது கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் அவங்க பண்ணுறது பிடிக்கல, மாயா டீம் வந்து பண்ணுறது பிடிக்கல. அவங்க டீம் அப் பண்ணி பண்ணுறது வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நிக்சன் பண்ணா ஆக்சுவலாக வந்துட்டு நிக்சன் வந்துட்டு மணி அண்ட் ரவீனா வந்து அவுட் சைடே லவ் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க வந்துட்டு உள்ளே இன்சைடில் பண்ணுறது வந்துட்டு அப்போ தான் பார்த்து பழகிறது வந்துட்டு நம்மளுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்காங்க, அதை நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாதுன்றதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதுக்கேற்ற இன்டைரக்டாக சொல்கிறாங்க ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறது வந்து டைரெக்டாக தெரியுது. நிக்சன் வந்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி காமிச்ச மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கும்போது. கேள்விலாம் கரெக்டாக தான் இருக்குது, அவர் கேட்குறதுலாம் எதுவும் இதுவெல்லாம் ஓடலை. அது அப்படி எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலாக. யார் வீக் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்க வெளில போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.